இப்போ ஷாப்பிங்கில் வாங்கின திங்ஸை பார்ப்போம். வாட்டர் ஸ்கெட்சு, பாப்பாவுக்கு ஒரு குட்டி நோட்டு, அதுக்கப்புறம் ஸ்லைம் ஒன்று, நெக்ஸ்ட்டு குட் டே பிஸ்கெட்டு. குட் டே பிஸ்கெட்டோட ரேட் வந்து 120 ரூபா. அது ரெண்டு கவர் வாங்கினோம். நெக்ஸ்ட்டு ஹைடன்சிக்கு, அது வந்து 3 வாங்கினா 1 ஃப்ரீ. அதுக்கப்புறம் மேகி, மேகி எப்பயும் போல் தான், ஆஃபர் எதுவும் இல்லை. மில்க் பிஸ்கெட்டு, மில்க் பிஸ்கெட் வந்து 4 கவர் வாங்கினோம். நெக்ஸ்ட்டு வெந்தயம், வெந்தயம் வந்து 2 பேக்கெட் வாங்கினோம். அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் ருச்சி கோல்டு 1/2 லிட்டர் பாக்கெட் தான், 2 பேக்கெட் வாங்கினோம். அதுக்கப்புறம் பாப்கார்ன் வந்து 2 பேக்கெட் வாங்கினோம். பாப்கார்ன் வந்து நம்மளே வீட்டிலேயே செய்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து பாதாம் பருப்பு, பாதாம் பருப்பு 1 கவர் தான் வாங்க முடிஞ்சு. அடுத்து ஹாப்பி ஹாப்பி, ஹாப்பி ஹாப்பி வந்து 1 கவர் வாங்கினோம். நெக்ஸ்ட் வந்து ஈகிள் சாம்பார் பொடி, அது 1 பேக்கெட் தான் வாங்கினோம். அதுக்கப்புறம் மிளகு பேக்கெட்டு, சீரக பேக்கெட் ஒன்று வாங்கியிருக்கிறோம். அதுக்கப்புறம் சன்ரைஸ் அரிசி, சன்ரைஸ் அரிசி 10 கிலோ வச்சுப்போம். இப்போ மில்க் பிஸ்கெட்டை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், அதில் எத்தனை கவர் இருக்குன்னு. பிஸ்கெட் கவர் பெருசாக தான் இருக்குது, 5 கவர் இருக்குது. ஒரு கவருக்குள்ளே வந்து 5 பிஸ்கெட் இருக்குது. அதோடய ரேட் வந்து 90 ரூபா தான் ஒரு கவருக்கு. ஹைடன்சீக் வந்து 3 வாங்கினா 1 ஃப்ரீ, அதோடய ரேட் வந்து 90 ரூபா தான். 4 கலர் இருக்குது. அதுக்கப்புறம் குட் டே பிஸ்கெட்டு, குட் டே பிஸ்கெட் வந்து 1 கவரோட ப்ரைஸ் வந்து 120 ரூபா, 2 கவர் வாங்கியிருக்கிறோம். அதுக்கப்புறம் ருச்சி கோல்டு, ருச்சி கோல்டு வந்து எம்ஆர்பி ரேட் வந்து 91 ரூபா போட்டிருக்குது, ஆனால் வாங்கின ரேட் வந்து 69 ரூபா தான். 2 பேக்கெட் வாங்கியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு மேகி, மேகி வந்து எப்பயும் போல் தான், அதே 53 ரூபாயில் தான் இருக்குது. மேகிலெலாம் எந்த அமௌண்ட்டும் குறைக்கலை, அதே 53 ரூபாயில் தான் இருக்குது. வெந்தய பேக்கெட்டு, வெந்தய பேக்கெட் 2 பேக்கெட் வாங்கியிருக்கிறோம். சீரகம், பாதாம் பருப்பு 86 ரூபா, முந்திரி பருப்பு 52 ரூபா 50 பைசா, மிளகு 42 ரூபா, சாம்பார் பொடி ஈகிள் சாம்பார், முட்டை வந்து 6 முட்டை இருக்குது 90 ரூபாய்.